வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து தமிழ் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து தமிழ் ஃபோனிக்ஸ் தான் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் ஃபோனிக்ஸ்னால் என்னென்னா உச்சரிப்பு தாங்க சவுண்டு ஒரு ஒரு லெட்டருக்கு வந்து ஒரு ஒரு சவுண்டு இருக்குது அதுதான் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம இங்கிலீஷ்கான சவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுருப்போம் அதனால் நம்ம தமிழ் சவுண்டு தெரிஞ்சுக்கிட்டால் இன்னொரு லெட்டரை வந்து எப்படி இன்னும் ரெண்டு லெட்டர் சேர்த்து எப்படி படிக்கிறதுன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அதனால தான் வந்து இன்றைக்கி நான் ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் வந்து வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன் வாங்க இப்போ வந்து பார்க்கலாம் ஏ ஆ இப் இப் இக் 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 கேட் இட் டாக் இக்கு ஏ ஃபிஷ் ஜிக்கு கோட் இஃப் இஃப் சேர்ந்தா அப்படி வரும் சவுண்ட் ஓகேங்களா அடுத்தது ஹெச் ஹெச்க்கு ஹெச் தான் I ஐக்கு வந்து ஐயோ வரும் ஈயும் வரும் J ஐஸ்கிரீம் ஜேக்கு இச் ஜெக் கேக்கு Il Lion எல்லுக்கு இல் லயன் எமுக்கு இம் மேன் IN NEST O ஓக்கு A இங்கே வந்து நெடில் அவுல் பீக்கு இப் பென் கியூக்கு

எக்ஸ்மெஸ்ட்ரி ஒய்கு ஈ யாக் இசட்கு இஸ் இஸ்ஸும் வரும் இட் இஜும் வரும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இட் இஜ் தான் வரும் ஜூ ஜிப்ரா அந்த மாதிரி லெட்டர்ஸு இந்த மாதிரி இப்போ தமிழ் லெட்டர்ஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இங்கிலீஷ் எழுத்துக்கெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வவல்ஸ்னா என்ன கான்ஸ்டினென்ட்னா என்ன ரெண்டு சிவிசி வேர்ட்ஸ்னா என்னென்ன அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா லாங் வவல் ஷார்ட் வவல் பற்றி அதை சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் தமிழில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஏன்னா ஏ தான் சரிங்களா சப் ஆனால் வந்து தமிழில் அப்படி கிடையாது இந்த ஆ வந்து குரிலாகவும் ஒழிக்கும் ஆ நெடிலாகவும் ஒழிக்கும் ஆன்னு சொல்லிட்டு ஆ ஆ இருக்கு இல்லைங்களா இதே மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த லெட்டர் வந்து அதோடய ஒளியை வந்து மாற்றிக்கும் அதனால தான் வந்து ஏ இ ஐஓ யூ இந்த லெட்டர்ஸ் மட்டும் இப்போதைக்கி குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க மொத்தமாக சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அவங்கள கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம் இந்த லெட்டர்ஸை வந்து இப்போத்தி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் ரெண்டு லெட்டர் ஜாயின் பண்ணி ஏபி லெட்டர்ஸ் வந்து நெழில் லெட்டர்ஸாகவே ஷார்ட்டாகவே கொடுக்குறேன் குழந்தைங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய லெட்டர்ஸ் வந்து அடுத்த போக போக நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கும் முறை பாய் ஃப்ரம் ஹேமா